ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்தகைகளை சீக்கிரமி. ஸோ வீடியோவில் வந்து அனைத்து மனமாக நன்றி எடுத்துல. ஸோ நம்ம எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வேர் எக்ஸாமுக்காக சரிங்களா, அக்னி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நம்ம ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான், ஓகேவா? ஸோ அக்னி பேட்ச் சர்வேயருக்காக, ஏன்னா சர்வேருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா August 13 வருது, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் November 17 சரிங்களா. August 13 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும், கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இதுக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். சர்வேயருக்காக நம்ம அக்னி பேட்ச் சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம், ஓகேவா? இந்த பேட்ச்ல நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது, ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சரிங்களா. இது வந்து எப்படி போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப டே 1 அப்படின்னா, நீங்க மார்னிங் நம்ம வந்து ஒரு டாபிக் கொடுத்துருவோம் உங்களுக்கு, நீங்க மார்னிங் ஒரு டாபிக் கொடுத்துருவோம், ஈவினிங் அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம், ஓகேவா? நீங்க அந்த ஒரு நாளைக்கு வந்து டாபிக் படிச்சிடணும், ஈவினிங் அதுக்கான டெஸ்ட் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க, ஓகேவா? நீங்க எழுதுவீங்க, எல்லா கொஸ்டினுமே கரெக்ட் ஆயிட்டா ஓகே சூப்பர் வெரி குட். இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின் தப்பா வரீங்க, இல்ல ஒரு கொஸ்டின் தெரியல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும். த நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்னா, அந்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப் சேனலே போட்டுருவோம், ஓகேவா? திரும்ப அடுத்த நாள் வேற ஒரு டாபிக், ஈவினிங் அதுக்கான டெஸ்ட், அதுக்கு அடுத்த நாள் அதோட டிஸ்கஷன், இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கொண்டு போறோம். ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ஒரு டாபிக் கொடுப்போம், அந்த டாபிக்ல இருந்து டெஸ்ட் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் அதுக்கான டிஸ்கஷன் இருக்கும். திரும்ப த நெக்ஸ்ட் டே டாபிக் கொடுப்போம், ஈவினிங் டெஸ்ட் இருக்கும், அடுத்த நாள் அதுக்கான டிஸ்கஷன். இந்த மாதிரி சர்வே நம்ம தொடர்ந்து கொடுக்க போறோம் அக்னி பேட்ச்னு சொல்லிட்டு சரிங்களா. அதனால நீங்க சிவில் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஜாயின் பண்ணலாம், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆன லிங்க் கொடுத்துருக்கோம், அதுல ஜாயின் ஆயிக்கோங்க. அதுல நம்ம கொடுக்க போறோம், ஓகேவா? அதுல உங்களுக்கு ஃபர்தரா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்டேட்ஸ் கொடுப்போம். மறக்காம நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அக்னி பேட்ச் சர்வேக்காக போட்டிருக்கோம். ஸோ அக்னி நெருப்பு மாதிரி இருக்கணும், அதுக்கு அக்னி பேட்ச் போட்டிருக்கோம் சரிங்களா. தீயா வேலை செய்யணும் குமார், அது மாதிரிதான் தீயா வேலை செஞ்சு போஸ்டிங் அடிச்சு தூக்கிடணும், ஓகேவா? ஏன்னா ஏஇ ஜேடிஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கூட இப்ப கண்டிப்பா வேலைக்கு போயிடலாமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா சர்வே பொறுத்த வரைக்கும் டெஃபினட் நீங்க வேலைக்கு போயிடலாம். இப்ப ஒரு சில பேர் இருப்பீங்க, சார் எனக்கு ரொம்ப ஒரு வருஷம்லாம் படிக்கலாம் டைம் இல்ல சார், வீட்டுல அவன் டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க, வீட்டுல நிறைய பிரச்சனை எல்லாம் வேற இருக்கு, எனக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, உடனே அப்படியே ஒரே நாளைக்கு பழங்காரனாவது எப்படி? ஆனா ஈஸியா நான் ஒரு வேலைக்கு உள்ள பூந்தணும் சார், ஒரு 6 மாசமா நான் வேலைக்கு போயே ஆகணும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சர்வேங்கிறது வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸி, நீங்க சிவில் ஸ்டூடெண்ட்ஸாக புரியும், இந்த சர்வேங்கிறதுக்கான மொத்த சிலபஸே ஒரு யூனிட் தான், சர்வேயிங் அப்படிங்கிற அந்த ஒரு யூனிட் தான் உங்களுக்கு பத்தா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்வேயிங் தான் இது ஃபுல்லாவே, ஓகேவா? அதனால இதை படிங்க. ஸோ அதுக்காக தான் அக்னி பேட்ச் போட்டிருக்கோம், கண்டிப்பா நம்மளால சர்வேர் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.